அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓகுக. திருவருட்பிரகாச வளர்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவன் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223, இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 8, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள். 1401, 1402. தென்னைவாய் கிடைத்த செவ்விள நீரே, தென்னைவான் பலத்தேற்றிருகதிம் பாலே. நீர் விடாயும் பசி களைப்பும் ஒருங்கே தீர்க்க வல்லது நல்ல இளநீராகும். செவ்விளநீரின் சுவைமிக்க நன்னீர் பருக மதுரமாயிருப்பதோடு உடலில் குளிர்ச்சி உண்டு பண்ணுவதற்கும் தேக சுகத்திற்கும் அனுகூலமாயுள்ளதாம். நல்ல முதிர்ந்த தென்னம்பழம், அதாவது நெற்று தேங்காயை உடைத்து திருகி பால் பிழிந்து பருகினால் நற்பலன் உண்டாம். அப்பால் சுவைமிக்கது. இயற்கையில் தாவரத்திலிருந்து குலை நின குணமற்ற சுத்த சத்துப்பொருளாய் உள்ளதாம். உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து கொலை புலையற்ற இயற்கை வழியில் கிடைக்கப் பெறுகின்றது இத்தேங்காய்ப்பாலால். உலகியலார் தென்னம்பாலும் மதுவும் விரும்பிக் கொள்ளுவர். அருநிலை பெற்றோர்க்கு அருள் அமுதே உணவாகும். இது மாங்காய்ப்பாலாக புனைந்து கூறப்படுகின்றது சித்தர் நூலில். மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் ஏது கடி என்று கேட்கின்றார் குதம்பை சித்தர். தேங்காய்ப்பால் புற உணவில் சிறந்த ஒன்றே எனினும் அதனை விரும்பிடார் அருள் ஞான சித்தர்கள். ஏனெனில் இவர்கள் துரிய மலைமேல் இருந்து அங்கு அனுபவப்படும் அருட்ஜோதி அமுதம் கொண்டு வாழ்வோர் ஆவார்கள். இந்த அருள் ஒளி அமுதமே மாங்காய்ப்பால் ஆகும். நம் முக்கணிகள் வாழை மா பலா முறையே ஞான பிரணவ சுத்த தேகத்தை குறிக்கொள்ளுவர். இதில் நடு உள்ளது மாங்கனி. பிரணவ தேகத்தை சுட்டுவது ஓங்கார வடிவமானது அருள் ஒளியை குறிப்பதாம். இந்த அருள் ஒளியே மாங்காய்ப்பால் ஆக கூறப்பட்டதாம். பால் என்ற சொல்லுக்கு அறிவு விளக்க ஜோதிப்பால் என்று பொருள் காண்பர் உண்மை கண்டோர். நம் பெருமான் அருள் ஒளியைத்தான் உளம் கொண்டு அதன் ஏகதேச பொருள்களாக ஒவ்வொன்றையும் கண்டு போற்றிக் கொள்ளுகின்றார். அப்படித்தான் தென்னையின் செவ்விள நீரையும் தேங்காயின் இனிய பாலையும் கண்டு உண்ணின்று அது வதுவாக விளங்குகின்ற அருட்ஜோதியையே துதிக்கின்றார். வாழைப்பழம் உண்ண வாய் நோவும் என்று சொல்லி தாழைப்பழத்திற்குத்தான் அலைவர் என்றதிலும் மருள் மாந்தரின் அறியாமையால் நல்லதை வெறுத்தலும் நல்லதல்லாததை விரும்பலும் காண்கின்றோம். இதில் வாழ்வு தரும் அருள் ஞான கனியாக விளங்கும் வாழைப்பழத்தை வெறுக்கின்றவன் தாழை ஆகிய அதாவது தென்னம்பலத்திற்காக தாழ்ந்த புலன் இன்பத்திற்காக அலைகின்றானாம். மக்கள் புலன் அவா நீங்கி புறப்பொருளுக்காக வீணில் அலைந்து கிடாது திருவருள் கூட்டி வைப்பதை அருள் ஒளியிற் கண்டு ஒருவார் தான் ஏற்றும் பிறர்க்கு உதவியும் நலம் காண வேண்டுவது நம் பதி ஆணையாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.